எல்லா சாதிக்கும் இடஒதுக்கீடு கிடைக்கும். சாதி வாரியா கணக்கெடுப்பாங்க. வன்னியனுக்குன்னா வன்னியனுக்கு இடஒதுக்கீடு, தாழ்த்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்டவங்க அதிகமா. ஒரு ஒரு சாதிக்கும் இது கிடைக்கணும்னா மாம்பழம் ஜெயிக்கணும். மாம்பழம் ஜெயிச்சா அப்படி செய்து அவ்வளோ பேர் ஓஹோன்னு ஜெயிச்சுக்கிறார். காரணம் அண்ணன் எம்எல்ஏ உங்ககிட்ட பேசுவார். இந்த சூழ்நிலைமா அவங்க பணம் கொடுக்கறாங்கன்னா நாங்க கொடுக்க வைக்கிறோம். இன்னொன்னு வச்சுக்க, இந்த தேர்தல் இன்னும் 10 நாள் நீடிச்சா இன்னமும் உங்களுக்கு 200 கிடைக்கும். ஜனநாயகப்படி நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம். நான் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு பணத்தெல்லாம் வாங்கிக்கிங்கம்மா. அம்மா பணத்தெல்லாம் வாங்கிக்கிங்க. ஒரு நிமிஷம் ஓட்டு போகிறதுக்கு முத நாள் நீங்கள் பெத்த பிள்ளைங்களை உங்கள் பேர பிள்ளைங்களை கண்ணை முடிஞ்சு பார்த்துட்டு நைட்டு தூங்கும்போது சிந்திச்சு பாருங்க. எப்பா நம்ம மாதிரியே நம்ம பிள்ளைங்களும் வேலைக்கு போகணுமா, அல்ல அதுங்க ஒரு நல்ல படிப்புக்கு போகணுமா, அன்புமணியும் ராம்தாஸ் செய்யாமல் சொல்கிற மாதிரி நல்ல வேலைக்கு போகலாமா அப்படின்னு முடிவு பண்ணி மாம்பழத்துக்கு போடுங்க. இன்னொன்றுமா, இன்றைக்கி மாம்பழத்துக்கு போடாத சூரியனுக்கு போட்டு சூரியன் ஜெயிச்சா இன்னொரு ஆட்சி கொடுக்க போகிறதில்ல. அவங்க தோத்தாலும் ஆட்சி களைய போகிறதில்ல. இப்போ இதில் மாம்பழம் ஜெயிச்சிட்டா நாளைக்கு நம்மகிட்ட ஆட்சி கொடுத்து நாளை எம்எல்ஏ வரைக்கும் நம்ம மந்திரியாக போகிறதில்ல. இவரெல்லாம் எம்எல்ஏ இல்லாமல் இருக்கார், இவர் எம்எல்ஏ வாக்க போகிறதில்ல. எதுவும் நடக்காது. ஆனால் ஒன்று மட்டும் நடக்கும், எல்லா சாதிக்கும் இடஒதுக்கீடு கிடைக்கும். சாதி வாரியாக கணக்கெடுப்பாங்க. வன்னியனுக்குன்னா வன்னியனுக்கு இடஒதுக்கீடு, தாழ்த்தப்பட்ட மக்கள்னா தாழ்த்தப்பட்டவங்களுக்கு அதிகமாக. ஒரு ஒரு சாதிக்கும் இது கிடைக்கணும்னா மாம்பழம் ஜெயிக்கணும். மாம்பழம் ஜெயிச்சா பாட்டாளி மச்சி ஆட்சிக்கு நாளைக்கு வராது. எங்களுக்கு இதனால் எந்த பயனும் கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நல்லாயிருக்கும். என்ன நல்லாயிருக்கும், சாராய கடை இங்கே பாருமா, கள்ள சாராயத்தை பார்த்தியா, 65 பொம்பளைங்க தாலி எடுத்துட்டாங்க. 65 பொம்பளைங்க. அம்மா அன்புமணி அண்ணன் போறாருமா, அங்கே 3 வயசு ஒரு குழந்தை, 1.5 வயசு கை குழந்தை, ஒன்று 1 வருஷம் குழந்தை. அந்த பொம்பளை அழுவுது. தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் அழுவும் போது இவர் பூத்து பூத்து அழுதுட்டாருமா, பூத்து பூத்து அழுதுட்டார். எதுக்கும் கண்காணிக்க எப்படி எவ்வளவு பேர் இதுக்கும் கண்காணிக்க மாட்டாரு. அப்படியே உட்காந்துட்டு குமுறி அழுவுறோம் நாங்கள். அவரை தேத்தத்துக்குள்ள எங்களுக்கு போதும் போதும் ஆகி போச்சு. எதுக்காக சொல்றேன்னா, நீ முதலமைச்சர் வந்து பார்க்க கூட இல்லை, எட்டி கூட பார்க்கல, இது வரைக்கும் வரல. ஆமா, அதனால உங்க விருப்பத்தை நாங்கள் சொல்லிட்டோமா. நானும் தம்பி எல்லாம் ட்ராயல் போட்டோம்ல 6வது படிக்கும் போது, அந்த காலத்துல இருந்து ராமதாஸ் ஐயா தான் எங்க தெய்வம். வேற எந்த கட்சிக்கு நாங்கள் போனதில்லை. ஆனா எங்களை நல்லா தான் வச்சிருக்கிறாரு, ரொம்ப நல்லா வச்சிருக்காரு. அவராகட்டும் உங்க மகனாகட்டும் நல்லா வச்சிருக்காங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, அவர் சொல்றத கேட்கறவங்க யாரும் வீணா போனதில்லை. இப்போ மாங்காய் பழத்துக்கு ஓட்டு போடுங்க, தயவு செஞ்சு. எதுவும் மாற்றம் வரப்போதில்லை. சாராய கடை மூடிப்பலாம், இடஒதுக்கீடு உங்கள் பசங்களுக்கு படிக்கிறதுக்கு, வேலைக்கும் படிப்புக்கும் நல்லது பண்ணிப்பலாம். தயவு செஞ்சு ஆதரவு கொடுங்க. அம்மா ஏமா அம்மா நீ சொல்லு, யார் வரலாம் சொல்லு, ஏந்து நில்லு, ஒரு வார்த்தை பேசு, யார் வரலாம் சொல்லு, ஏந்து நில்லு. இல்ல இல்ல, எந்த நில்லு கொஞ்சம் பேச, பணம் அது இது இல்ல வேணாம். உங்க சாதி அங்க ஓடு, அங்க சாதி இங்க ஓடு, அத்த சாதி பேர் வாங்கி போடுறான் அந்த வேலையும் வேணாம். கேட்டியா, எப்படி மனுஷனுக்கு நீங்க நெல்லு செய்யணும், அங்க 60 பொம்பளை சாதி அத்தாண்டி அந்த மாதிரி வேணாம் ஐயா. சாராயத்தை ஓடுங்க, நெல்ல தெம்ப கொடுங்க எங்களுக்கு. சரி சந்தோஷம். ஐயாக்கு என்ன சொல்லட்டும், டாக்டர் ஐயாக்கு என்ன சொல்லட்டும், உங்களை எல்லாம் பார்த்தோம், முதியோர் பென்ஷன் கொடுறோம். நீ ஆடு வேணா, மாடு வேணா, கோழி வேணா, கொஞ்சம் வேணும், மிக்சியோ கிரைண்டரோ டிவியோ எதுவுமே வேணா, 50 வயசானா 5000 ரூபாய் முதியோர் பென்ஷன் கொடுன்னு நம்ம சொல்றோம். நம்ம கட்சியெல்லாம் சொல்லுது. ஆனா அங்க வந்து நீ கொடுக்குற 1000 ரூபாய்க்கே வீடு இருக்கக்கூடாதுன்ற, புள்ள இருக்கக்கூடாதுன்ற, நிலம் இருக்கக்கூடாதுன்ற, நடுத்தேர்வில் கேட்கணும், நீ கொடுக்குற 1000 ரூபாய்க்கு நாங்கள்லாம் நடுத்தேர்வில் நிற்க முடியும். அவங்க புள்ள இருக்கட்டும், சொத்து இருக்கட்டும், வீடு இருக்கட்டும், வாசப்படுக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், எல்லாம் இருந்தால் தான் சந்தோஷம். நீ எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை, எல்லாம் எது ஒன்றா இருக்கும். 50 வயசாச்சா, ரேஷன் கார்டு பார்த்தியா, ஆதார் கார்டு பார்த்தியா, அவங்களுக்கு 5000 ரூபாய் முதியோர் பென்ஷன் கொடு. இதை யார் சொல்கிறாங்க, டாக்டர் ஐயா, அண்ணாமலைஜி, நம்ம கூட்டணியில் எல்லாருமே சொல்கிறோம், அன்புமணி எல்லாமே சொல்கிறோம். ஒரு பிள்ளை கூட உங்கள் பிள்ளைங்கள்லாம் தாசில்தாராக இல்லையே, கலெக்டராக இல்லையே, இல்லையா,
போலீஸ் அதிகாரியா இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறோம், பார்த்ததில் வருத்தப்படுறோம். ஆனால் சொந்த எல்லாரையும் பார்த்ததில் ஐயோ நம்ம மக்களை பார்க்குறோன்றதுல சந்தோஷப்படுறோம். அதனால் தயவுசெய்து அன்னைக்கு அன்னாடம் ஏதோ ஒன்று தூக்கி எறிஞ்சிட்டு போட்டு போகிறோம்லாம் நம்ம வேணாம், அது நான் உங்கள் பணம் நம்ம பணம் எல்லோரும் பணம், ஒட்டு மொத்தமாக தயவுசெய்து மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டு நம்ம ஆட்சிக்கு வந்த வர்றப்போ இந்த ஆட்சிக்கு வரலனாலும் இந்த ஓட்டு போட்டாவே எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கிடைக்கும். இடஒதுக்கீடுன்னா என்ன, எல்லாருக்கும் படிப்பு இலவசமாக கிடைக்கும், வேலை இலவசமாக கிடைக்கும். அரசாங்க வேலை நீங்கள் ஒரு வேலை செய்ய முடியுதா? அரசாங்க வேலை கிடைச்சா குறைஞ்சது 50,000 ரூபாய் சம்பளம். எவ்வளோ? 50,000. நம்ம வீட்டில் யாருன்னா 50,000 சம்பளம் வாங்கணும்னு சொல்லு. உன் சொந்த பந்தத்துலேயும் யாரும் வாங்க மாட்டோம் ஒரு ஆள் கூட. இவ்வளோ மோசமான நிலைமையே போயிருந்தா நம்ம பிள்ளைங்க 5,000 கொடுக்கட்டும், என்ன புண்ணியம் கொடுக்கட்டும், அது நம்ம பணம் வாங்கி போகிறோம், அது நம்ம பணம். அங்கே நாங்கள்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியில் கூட்டணியில் தலைவராகவும் எம்எல்ஏவும் எம்பியாகவும் இருக்கிறோம். அங்கே தேவையானதெல்லாம் செய்கிறோம். ஆனால் இந்த ஓட்டுக்கு போ ஓட்டு நேரத்தில் இது குத்துடுறோம் வாங்க அதை குத்து இந்த ஏமாத்துற வேலைலாம் இல்லை. இது மாதிரி சூழ்நிலையை உருவாக்கணும், நம்ம தான் ஜெயிப்போம். அப்படின்றா அதனால இப்போ உங்களெல்லாம் பார்த்ததுல சந்தோஷம். கஞ்சனூர் போலீஸ் ஸ்டேஷன் போய் அவனை உண்டு பண்ணிட்டு வந்தேன். இவ்வளவு பேரும் வக்கீல புரியுதா?